ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பாலினாமில் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கா அப்படின்ற செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ப்ராப்பர் ஆர்டர் மீன்ஸ் ஆல்ரெடி நான் போன வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் ப்ராப்பர் ஆடர்னா எப்போவுமே லாஸ்ட்லேருந்து செக் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸ்டர்ம் அண்ட் தென் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் ஃபோர் அப்படியே போய்ட்டே இருக்கும் நமக்கு ஓகே ஸோ அப்போ அதுதான் ப்ராப்பர் ஆர்டர் அப்படின்றது ஸோ இப்போ இந்த கொஷனை பொறுத்த வர பி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ இது வந்து ஆல்ரெடி ப்ராப்பர் ஆர்டரில் தான் இருக்குது ஓகே திஸ் இஸ் த கான்ஸ்டன் எப்போவுமே லாஸ்ட்ல ஒரு நம்பர் மட்டும் வருதுன்னா தட் இஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஓகே ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸ்டர்ம் எக்ஸ்கொயர் டேம் இது கரெக்டாக இருக்குது ஸோ சப்போஸ் நம்ம இந்த செகண்ட் இந்த கியூஆப்

ஜஸ்ட் ரைட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படி எழுதிக்கோங்க சிக்ஸ் எக்ஸ் கியூப் அப்படி எழுதிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்கொயர் டேம் மிஸ் ஆயிருக்கு ஆயிருக்கில்லையா இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா டேர்ம் மிஸ் ஆயிருக்குன்னா வீஹ் டு புட் சம் ஜீரோ ஓகே அப்போ ஜீரோ எக்ஸ் கொயர் இப்படி எழுதிக்கோங்க ஜீரோ எக்ஸ்கொயர்னு போட்டாலுமே திஸ் ஃபுல் டேர்ம் ஜீரோ ஒன்லி ஓகே ஸோ இது ஃபுல்லாக நமக்கு ஜீரோன்னு தான் கன்சிடர் பண்ணியிருக்கணும் ஓகே ஆஃப்டர் தட் எக்ஸ் கியூப் டேர்ம் தென் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஃபைனலி ரைட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஓகே ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் ஆர்டர் தென் வீ ஹேவ் டு ஆட் போத் ஓகே ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் plus க்யூ ஆஃப் எக்ஸ் இப்படிதான் ஆட் பண்ணுவீங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் பி ஆஃப் எக்ஸோட பாரினாமில் செலுத்திக்கோங்க தட் இஸ் சிக்ஸ் எக்ஸ் square மைனஸ் செவன் எக்ஸ் டூ

செவன் எக்ஸ் எழுதிக்கோங்க X தென் எக்ஸ்டர்ம் எக்ஸ்டர்ம்க்கு நேராக ஜீரோ எக்ஸ் கொயர் X ஸ்கொயர் டேர்ம் வந்துருச்சு இல்லையா தென் x cube ஒரு டேம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல எழுதிக்கோங்க சிக்ஸ் cube okay ஓகே ஸோ அப்போ மேலே வந்து நமக்கு எக்ஸ்க்யூப் டேம் இல்லை அப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாத நம்ம ஜீரோ x cube அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் clear கிளியர் எப்படி போட்டுருக்கிறது ஓகே ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம எடுத்தீங்கன்னா அந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க டூ பாலினாமில்ஸு அப்போ அந்த ஃபஸ்ட்டு பாலினாமில் ஸ்கொயரில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது பட் செகண்ட் பாலினாமில் கியூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே அப்போ இங்கேயுமே நமக்கு வந்து கியூப் டேர்ம் மிஸ் ஆயிருக்கு இல்லையா ஸோ அந்த க்யூப் டேம்க்கு பதிலாக ஜீரோ எக்ஸ் க்யூப் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகே அண்ட் தென் ரைட் தான் ரிமைனிங் ரிமெயினிங்னால் ஆஸ் இட் இஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் பிளஸ் டூ அப்படி எழுதிக்கலாம் அதே மாதிரி செகண்ட் இதில் நமக்கு ஸ்கொயர் டேர்ம் வந்து மிஸ் ஆகிடாது ஸோ அப்போ அந்த ஸ்கொயருக்கு பதிலாக ஜீரோ எக்ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகே அண்ட் தென் ஜஸ்ட் ஆட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஸோ ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் ஜீரோ அப்படின்றப்ப நமக்கு என்னங்க வருங்க சிக்ஸ் எக்ஸ் க்யூப் இந்த எக்ஸ் க்யூப் டேர்ம் இதெல்லாம் மறந்துடக்கூடாது ஜஸ்ட் ரைட் ஓகே ஸோ இப்போ சிக்ஸ் எக்ஸ் கியூப் அண்ட் தென் ஹியா ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேம்மில் சிக்ஸ் ப்ளஸ் ஜீரோனா எகெயின் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே அண்ட் தென் ஹியா எக்ஸ் டேர்ம் ஆட் பண்ணியிருப்பீங்க ஓகே ஸோ மைனஸ் செவன் மைனஸ் செவன் ஸோ சேம் சிம்பிளில் இருக்குது இல்லையா ஸோ அதே சிம்பிள் போட்டுக்கோங்க செவன் ப்ளஸ் செவன் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர்டீன் எக்ஸ்

സെവൻ എക്സ് ക്യൂബ് പ്ലസ് ജീറോ എക്സ് സ്കൊയർ മൈനസ് സിക്സ് എക്സ് പ്ലസ് ഒൻ ഓക്കെ സോ ദിസ് ഇസ് ദ എച്ച് ഓഫിക്സ് ടേം അൻ്റ് തെൻ പ്ലസ് എഫ് ഓഫിക്സ് എഫ് ഒഫക്സ് കീഴ് എഴുതിക്കോ തട്ട് ഇസ് ജീറോ എക്സ് ക്യൂബ് കറക്റ്റാ എക്സ് ക്യൂബ് ടേം എക്സ് കൂബ ടേം സ്ട്രൈറ്റ് എഴുതിയക്കണോ ഓക്കെ എക്സ്ക്യൂബൻഡ് തെൻ പ്ലസ് സെവൻ എക്സ് സ്കൊയർ അൻ്റ് തെൻ പ്ലസ് സെവൻറ്റീൻ എക്സ് മൈനസ് നയൻ

Okay, so this is the answer for h of x plus f of x. Okay, then same thing we have to tell the degree. Okay, so by degree running in a what is the highest power? Highest power is the degree. So here highest power is three. So the answer is three. Okay, okay then we'll see the third third subdivision that f of x equal to sixteen x power four minus five x square plus nine, and then g of x equal to minus six x cube. Plus 7x minus 15. Okay. So in the C in the polynomial set the this is the constant term and then x term is missing. Okay. X term na what? X power 1. Okay, that is the x term. So x power 1 is missing. So and then x square term, x cube term also missing. Okay. So how to write then f of x equal to 16 x power 4 and then cube term is missing for that i am writing 0 x cube okay and then x square term is there just write that 5 x square and then x term also missing for that i am taking 0 x plus constant term is 9 okay same thing g of x i'm take g of x here

okay and then we have to add so if we add paninga f of x plus g of x equal to here 16 plus 0 add in na 16 x power 4 okay and then here plus 0 minus 6 end up being a 6 x cube and then here minus 5 plus 0 this is minus 5 x square and then here 0 plus 7 so that means 7 x

ஓகே என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க தேங்க் யூ